நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஹோம்மேட் கரம் மசாலா, சாம்பார் பவுடர், கிச்சன் கிங் மசாலா, அதுக்கப்புறமா வீட்லயே மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரே வீடியோவில் நம்ம அஞ்சு விதமான ஹோம்மேட் மசாலா பவுடர்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கரம் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஏழு பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மூணு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ரெண்டு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. கூடவே நாலஞ்சு கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். நான் எப்போதும் செய்யும் போது கல்பாசி சேர்த்து தான் பண்ணுவேன், நல்ல வாசனையாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அதே நேரத்துக்கு இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா அதில் சூடு ஏறி இருக்கணும், அந்தளவுக்கு இருந்தாவே ஓகே. இந்த பிரிஞ்சி இலையை ரெண்டு மூணாக இந்த மாதிரி மடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா இது மட்டும் கடாய்க்கு வெளியில் வந்து விழுகிறதுக்கு மாதிரி இருக்கும். அதனால் இது போல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் கலந்துட்டே இருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கையில் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது இதில் நல்லா சூடு இருக்குது. அதே சமயத்துக்கு நம்மளால் கையில் பிடிக்க முடிகிற அளவுக்கு சூடு தான் இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் இதில் வறுக்கிற பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப நம்ம வறுத்துட்டோன்னா கரம் மசாலா பவுடர் வந்து கசப்பாக இருக்கும், அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் கூட சூடு இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்காக ஈரமில்லாத ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது போல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரோட சூடு வந்து அந்த பவுடரில் இருக்கும். இப்படியே நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த பவுடரை முழுமையாக வந்து ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, கரம் மசாலா தயார் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம கிச்சன் கிங் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சா ஜீரா சேர்த்துக்கோங்க. இது நார்மல் சீரகம் இல்லை, இது பேர் சாஹி ஜீரான்னு சொல்லுவாங்க. இது தான் கண்டிப்பாக சேர்க்கணும். இது சேர்க்கும்போது தான் அந்த கிச்சன் கிங் மசாலாக்குன்னே இருக்கக்கூடிய ஃப்ளேவர் கிடைக்கும். கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கடுகு சேர்த்துக்கோங்க. வெண் கடுகுன்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட வெள்ளை கடுகு இல்லைன்னா நீங்கள் கருப்பு கடுகு யூஸ் பண்ணலாம். ரெண்டு பட்டை, ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலையும் இது போல் ரெண்டு மூணாக நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே ஒரு ஜாவித்திரியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு சின்ன ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு ஜாதிக்காய் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். இதளவு போட்டாலே போதும், நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு பத்து மிளகாய் கிட்ட இருக்கும். நான் வந்து காஷ்மீரி சில்லி, நார்மல் ரெட் சில்லி இது ரெண்டும் கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கரம் மசாலாவுக்கு வறுத்தோம்ல அதே பக்குவம் தான். கையில் எடுத்து பார்க்கும்போது
அதோட சூடு வந்து நம்மளுக்கு தெரியணும். ஆனால் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டான சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுட்டு இதை ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. இது கூட அரை டீஸ்பூன் சுக்குப்பொடி, ஒரு டீஸ்பூன் பிளாக் சால்ட் அதாவது கருப்பு உப்புன்னு சொல்லுவோம்ல அது, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிடுங்க. பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம சாம்பார் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1-2 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம மல்லி கொட்டி வச்சுருக்கோம்ல அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே கடாயில் 15 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஞ்ச கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து மொறுமொறுப்பாக வர வரைக்கும் வறுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது ஏற்கனவே காஞ்சி தான் இருக்குது, ஸோ நான் வந்து லைட்டாக மட்டும் வறுத்துக்கிறேன். இப்போ வறுப்பட்ட எல்லா பொருட்களையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட சேர்த்து இன்னும் சில இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அது வந்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாமே அது கூட சேர்த்துட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா வாசனையும் கலரும் இருக்கும். உப்பு சேர்க்கறதுக்கு ரீசன் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக. இப்போ பாருங்கள் நல்லா ஆறின பொருட்கள் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பொருட்களையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொல்கிறது போல் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பொடி சேர்த்து நீங்கள் சாம்பார் செய்யும்போது ரொம்பவே மணமாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் தூளுக்கு அளவுகள் பார்த்துடலாம். 1 கிலோ காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கணும். 1 கிலோ அளவுக்கு நார்மல் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் எடுத்துக்கணும். காஷ்மீரி மிளகாய் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நார்மல் மிளகாய் நல்லா வலுவலுவாக இருக்கும், காஷ்மீரி மிளகாய் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட் தெரியும். கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறோன்னா காஷ்மீரி மிளகாய் தான் நல்ல கலர் கொடுக்கும் நம்ம கிரேவி குழம்புக்கெலாம். இந்த நார்மல் மிளகாய் நல்ல காரம் கொடுக்கும். நீங்கள் 5 கிலோ நார்மல் மிளகாய் எடுக்கிறீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ. உங்களுக்கு காரமும் பேலன்ஸ் ஆகும், நல்ல கலரும் கொடுக்கும். நம்ம நிறைய பொடி போட்டாலும் காரம் அந்தளவுக்கு தெரியாது. இதுவே நீங்கள் நார்மல் மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு அதிகமாக மிளகாத்தூள் போட முடியாது, காரம் ரொம்ப இருக்கும், கலர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் இருக்க காம்பு பகுதியை நீக்கிடுங்க. இந்த மாதிரி நீக்கினதுக்கப்புறமா வெயிலில் 1-2 நாளைக்கு காய வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு காயணும்னா நம்ம மிளகாய் எடுத்து உடைக்கும் போது அது நல்லா வந்து மொறுமொறுவாக இருக்கணும், அது வரைக்கும் இது நல்லா காயணும். ஒரு கிளீனான கிளாத்தில் இந்த மாதிரி மிளகாய்களை பரத்தி விட்டுட்டு 2-4 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சுக்கோங்க. அதிக வெயில் இருந்ததுன்னா நீங்கள் 2 நாள் காய வச்சாலே போதும், இல்லைன்னா நீங்கள் 4 நாள் வரைக்கும் காய வைக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெயில் கிடைக்கலன்னா இந்த மாதிரி மிளகாய்களை அந்த காம்ப பகுதியை பிச்சுட்டு
கடாயில கொஞ்சம் கூட எண்ணெய் ஊத்தாம நல்ல மொறுமொறுவா வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இந்த மிளகாய் நல்லா காஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்ல மிளகாய் இந்த மாதிரி உடைக்க வராது, வளையும். ஆனா இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உடையுது. இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா காஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு கண்டெய்னர்ல போட்டு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஹெவி மோட்டார் மிக்சி இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு சாஃப்டான மாவு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் மாவு அரைச்சாச்சு. மிளகாய் தூள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக தயாராயிருச்சு. அரைக்கும் போது நல்லா சூடாக இருக்கும் மாவு. அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு மிளகாய் தூளை இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்பால எடுத்து வச்சிட்டீங்கன்னா இது தீர தீர நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் கெட்டு போகாம இருக்கும். எப்போதுமே நம்ம பல்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து அடிக்கடி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி குறைவா எடுத்து யூஸ் பண்ணிட்டு தேவையானப்ப எடுத்துக்கணும். அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு இந்த மாவு கெட்டு போகாம அப்படியே இருக்கும். ஓகே, மிளகாய் தூள் அரைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம குழம்பு மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். நான் வந்து 2 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். 2 கிலோ மல்லிக்கு தான் நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ எடுத்துக்கலாம். 1 கிலோ மல்லிக்கு எவ்வளோ செய்யணும்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 கிலோ மல்லிக்கு 400 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 400 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. நான் இதில் கடலைப்பருப்பு அரிசி எதுவும் சேர்க்கல, ஏன்னா நம்ம இதை அசைவத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு மிளகு, 200 கிராம் அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். இப்போ இந்த மல்லி, இந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயிலில் 4 நாளைக்கு காய வைக்க போகிறோம். வெயிலோட அளவை பொறுத்து டைம் வந்து மாறுபடும். வெயில் ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்கள் 2 நாள் காய வச்சா கூட போதும். இப்போ இதையும் கொட்டிட்டு நம்ம நல்லா பரத்தி விட்டுடலாம். மிளகாய் தூளுக்கு சொன்னது மாதிரி தான், உங்களுக்கு வெயில் இல்லைனா நீங்கள் இது எல்லா பொருட்களையும் குறைவான குவான்டிட்டியில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் ஹெவி மோட்டார் மிக்சியாக இருக்கணும், இல்லைன்னா ஒழுங்காக அரைப்படாது. இப்போ பாருங்கள் மல்லியும் நல்லா காஞ்சிருச்சு. இதையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்தாச்சு. நான் வந்து 3 நாள் வரைக்கும் காய வச்சிருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிடலாம். இதுவும் மிளகாய் தூள் போல தான், அரைச்சதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும். அப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த தூளை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் சீரகத்தூள் மிளகுத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இதுலேயே நம்ம எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அந்த மாதிரி ரேஷியோலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தூள் யூஸ் பண்ணி நீங்கள் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற குழம்பு நல்ல டேஸ்டியாக ரொம்ப மணமாக இருக்கும். இதை நீங்கள் வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன ரேஷியோ தான், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் அதிகம் சேர்த்தா தான் குழம்பு நல்ல திக்காக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்தது போலவே நீங்கள் மிளகாய் தூளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டு வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம்மேட் மசாலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.